ஹாய், வெல்கம். இன்றைக்கி நம்ம சுவையான ஆம்பூர் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கால் கிலோ அளவுக்கு சிக்கனை ரெண்டு டைம் வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளுத்து நமக்கு நான் இப்போ நிறைய எடுத்துருக்கேன், அதில் நீங்கள் தேவை அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயத்தில் 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து அந்த வெங்காயத்தை பச்சை மிளகாயும் நல்லா இது மாதிரி அரைச்சி அரைச்சது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போக வதங்கினா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்து இது வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஆம்பூர் பிரியாணி ரியலாக வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைங்க, நானே இப்போ தான் 2 டைம்ஸ் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி, ரைத்தா அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணியே மிஞ்சிற அளவுக்கு இருக்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் விடவே மாட்டீங்க, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத லைக் பண்ணவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டோடு இருந்துச்சு. பாருங்கள், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசம் போனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழின்றதுனால ப்ராய்லர்னால் நம்ம அரிசி சிக்கன் எல்லாம் ஒன்றா போட்டு கூட வைக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சீக்கிரம் வேகாது. அரிசி ஒன்று வச்சிங்கன்னா அரிசி வெந்துடும், பட் சிக்கன் வந்து வேகாது. இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு இந்த மசாலா இது ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, இதில் ஆட் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணி வேக வச்சிடணும். இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 3 டம்ளர் தண்ணிக்கு 5 டம்ளர் தண்ணி அப்படின்ற கணக்கில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டம்ளரை விட்டு முதல்ல வந்து குக்கரில் விட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு இந்த சிக்கனை ஆட் பண்ணி சிக்கனை வந்து ஒரு 4 to 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சிட்டேன். அடுத்து ரிமைனிங் இருக்க 2 டம்ளருக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நல்லா இப்போ வதங்கணும். இதுக்கு லைட்டாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஆம்பூர் பிரியாணி பார்த்திங்கன்னா நமக்கு செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப குவிக் தான். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம மின்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் வந்து அரைச்சி ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குக் பண்ணுற டைமில் அரிசி வைக்கிற டைமில் சேர்த்து போடுவோம். ஸோ இதோடய ஃப்ளேவரு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த சிக்கனோட ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். பாருங்கள், இந்த கிரேவி வந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர்ற வர வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி விட்டு 2 to 3 மினிட்ஸ் வந்து கிளறணும்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் இதில் வந்துட்டு நம்ம இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி அந்த இதான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது மாதிரி சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து கொஞ்சமாக அரைச்சி தண்ணி விட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேயே வந்து நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இதில் வந்துட்டு நான் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 to 5 விசில் அளவுக்கு விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி இடையில வந்து 3-5 விசில் விட்டும் சிக்கன் வேகலைன்னா அகேன் 2 விசில் கூட விடுங்க, அப்படியே வச்சு ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு 3 டம்ளர் தண்ணி விட்டு 4 to 5 விசில் விட்டு நான் வந்து எடுத்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். இதில் வந்து ஃபைனலாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், தயிர். இது வந்து சிக்கனை வந்து சாஃப்ட்னிங் பண்ணும். அதுக்காக உப்பு ஆட் பண்ணி இது வந்து குக்கரில் வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. இதில் வந்து நான் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனு. பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேவி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து கொத்தமல்லி புதினாவும் அரைச்சதில் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். பார்த்துட்டு பத்தலைன்னா, அதாவது தண்ணி ரொம்ப எடுத்து கொலக்கொலாம் இறக்கூடாது, அதனால் 1/2 டம்ளர் ஊற்றுறேன். இதுவே பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு மேலே தண்ணி இருக்குது, ஸோ இதுவே போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ இதில் வந்து 1 விசில் மட்டும் விட்டு, மீடியமில் வச்சு 1 விசில் விட்டுட்டு டக்குன்னு அந்த விசிலை எடுத்துடலாம் கொஞ்சம் நேரத்தில் சிம் பண்ணிட்டு. அப்புறம் 2-3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்துட்டோம்னா சுவையான ஆம்பூர் நாட்டுக்கோழி பிரியாணி தயாராகிடுச்சிங்க. கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே போக மாட்டீங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்